அலபேஸ் மெல்வின் ரெசிபீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்களாகிய நம்ம வந்து எந்தெந்த ப்ராடக்ட் வந்து அவாய்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் அதுக்கு பதிலாக வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்கின் கேருக்கும் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து அன்வான்ட் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைமை வந்து சேவிங் பண்ணுறதுக்கும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹேர் ரிமூவல் க்ரீம் வந்து சூஸ் பண்ணி ஷாப்பில் வாங்குவோம் அதுவாகவே வந்து ஹேர் ரிமூவல் க்ரீம் வாங்கும் போது 5-in-1, 3-in-1 அப்படின்னு வாங்குவோம் வாங்கி அது வந்து லெக்லேயோ ஹேண்ட்லேயோ வந்து நம்ம அப்ளை பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த கெமிக்கல்லாம் சேர்ந்து நம்மளோட ஹேரை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஹேர் ஃபாலாக இது பண்ணோம் ஹேர் ஃபால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கெங்கே வந்து அந்த க்ரீமை வந்து அதாவது ஹேர் ரிமூவல் க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்மளோட ஸ்கின்னு வந்து டார்க் ஆகும் ஸ்கின்னு வந்து டார்க் ஆகிறது மட்டும் கிடையாது சில ஹேர் ரிமூவல் க்ரீமை வந்து நம்ம ஓப்பன் பண்ணாவே வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒரு அன்பிளசன்ட் ஓடர் அதாவது ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கும் அதை யாராலுமே தாங்க முடியாது சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னே வந்து டேமேஜ் ஆகிற நிலைமைக்கு போகும் இதுக்கு வேறு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து ரேசர் யூஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன பெஸ்ட்டு ரேசர் எது இருக்கோ அது வந்து கேர்ஃபுல்லாக ஆனால் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலேட்டர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து 3-4 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஒர்த்தாக உழைக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த கம்பெனி உங்களுக்கு வந்து சூட்டபுளாக ஆகுதோ அந்த கம்பெனியில் வாங்கி அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் எப்பிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் அப்படி உங்களுக்கு இது இல்லையா அப்படின்னா வேக்ஸிங் பண்ணலாம் யார் வந்து வேக்ஸ் பண்ணுறதுல வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்க சலூனாக இருக்கட்டும் பார்லராக இருக்கட்டும் அங்கே போய் நீங்கள் வேக்ஸ் பண்ணலாம் செல்ஃப் வேக்ஸிங் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பெர் செஷனுக்கு வந்து 500-1000 வரைக்கும் கேட்பாங்க உங்களுக்கு எது வந்து ஓகேவோ அந்த மாதிரி நீங்கள் பார்லரில் போயிட்டு நீங்கள் வந்து வேக்ஸிங் பண்ணலாம் வேக்ஸிங் பண்ணுறது வந்து நல்லது தான் இந்த மாதிரி வந்து நம்ம க்ரீமை யூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்குள்ள பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ண மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் இரிட்டேஷன் ஸ்கின் வந்து சில பேர்த்துக்கு வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவல் க்ரீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில அமினோ ஆசிட் போடுவாங்க அந்த முடி வந்து சீக்கிரம் கொட்டணும் எல்லாம் கெமிக்கல்லாம் சேர்ந்து சில பேர்த்துக்கு வந்து ஸ்கின் வந்து எரிச்சல் ஆகும் சில பேருக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஆகும் இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் நம்ம ரேசர் எப்பிலேட்டர் இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக தடுக்கலாம் நம்ம பார்க்க போகிறது இன்டிமேட் வாஷ் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்டிமேட் ஏரியா அதாவது ப்ரைவேட் ஏரியாஸில் ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷனோ ஓ பேட் ஓடரோ இச்சிங்கோ இல்லை இரிட்டேஷனோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து என்னென்ன வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருதோ அதை வச்சு இன்டிமேட் வாஷ் வாங்குறாங்க அது ரொம்பவே தப்புன்னு சொல்லலாம் சோப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்து 5.5 வெஜைனலோட பிஹெச் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.8 and 4.5 அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சோப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிஹெச் லெவல் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால தான் சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து சுடுதண்ணியில் வந்து நம்ம ப்ரைவேட் பார்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணாவே அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க இன்கேஸ் உங்களோட ப்ரெக்னன்சி டைமில் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் வாஷ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டாக்டர்ஸோட அட்வைஸ் படி அவங்க என்ன சஜஷன் சொல்கிறாங்க அவங்க என்ன வந்து இன்டிமேட் வாஷ் வந்து எந்த கம்பெனி வந்து எழுதி தராங்களோ அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சானிட்டரி நாப்கின் இந்த நாப்கின் வந்து கேர்ள்ஸ் பீரியட் டைமில் வந்து யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரிட்டேஷன் ஆகும் சில பேருக்கு அது வந்து செட் ஆகாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாப்கின் வந்து அவங்க தயாரிக்கும் போது சில வந்து அதாவது நறுமணத்தை வந்து ஊட்டுவதற்காகவும் அதோடய வெண்மைத்தன்மையை வந்து உருவாக்குவதற்காகவும் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்களாம் அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம நீண்ட நேரமாக ஒரு நாப்கினை யூஸ் பண்ணுறதுனால கர்ப்பமே வாயில் போயிட்டு புற்றுநோய் ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த தூக்கி வீசுறது இந்த நிலத்தில் கொட்டப்படுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது மக்குவதற்கே வந்து 800 ஆண்டுகள் வர ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எரிச்சா என்ன ஆகும் எரிச்சாலும் காற்று மாசு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்குகிற நாப்கின்கள் பார்த்தீங்க அப்படின்னா 90% வந்து பிளாஸ்டிக் தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் சோடியம் பாலி ஆக்ரோலைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இணைக்கிறாங்க இணைக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அது எடையை விட 30 மடங்கு வந்து உறிஞ்சும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் வந்து பேடு யூஸ் பண்ணும்போது எரிச்சல் அதுக்கப்புறமே சில பேருக்கு வந்து இரிட்டேஷன் ஆகிறது அந்த மாதிரிலாம் வருது புற்றுநோய் உருவாக்கும் டயாசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால தான் புற்றுநோய் கூட வர ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்நாளில் சுமார் 150 கிலோ சானிட்டரி நாப்கின்களும் யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் சுமார் 35.5 கோடி பெண்கள் வந்து மாதவிடை சுழற்சினால இருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க
என்ன சொல்றாங்க அப்படின்னா, முடிஞ்சல வந்து இந்த மாதிரி சானிட்டரி நாப்கின்ஸை வந்து வெளியில வாங்குறத விட்டுட்டு துணி நாப்கின் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஓல்டன் டேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பாட்டியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் துணியால தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. துணி நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா சுட்டு தண்ணியில வந்து நல்லா அலசிட்டு வெயில வந்து காய வைக்கணும். அப்பதான் அதுல உள்ள கிருமிகள்லாம் அழியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துணி நாப்கின்கள் கூட வந்து ஆன்லைன்ல வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வந்து எது பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கம்பேர் பண்ணும்போது, அதாவது அந்த பேடை கம்பேர் பண்ணும்போது துணி நாப்கின் பரவாயில்ல, ரீயூசபிளா இருந்தாலும் நம்ம வந்து சன்லைட்ல வச்சு காய வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.